டெஸ்ஸா போட்டிருக்காருங்க. என்ன இருக்கு நேரம் வீசப்பட்ட நல்ல ஸ்டாப்புங்க. லாங்கானுக்கு நேரம் அடிச்சிருக்காரு. இங்கே சிங்கிள் ஓடுறான்னு மட்டும். செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாருக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டி வர்சஸ் அரண்மனை சிறுவயல். கோவில்பட்டி ஃபீல்டிங்கு, பவுலிங் இல்லை பாரதி. ஃபஸ்ட் செகண்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸுங்க, அவர் திசையில் தரையிலே போயிருக்கு. அங்கே ஃபீல்டருங்க மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க, நல்லா பேக்கப் ஒன்று எடுத்துறதுக்குள்ளே ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங்கு டென்னிஸ் பேட்லேருந்து ரெண்டு ரன்னு ஆடிருக்காங்க. தேர்ட் ஒன் மறுபடியும் நல்ல டிஃபென்ஸுங்க, அவர் திசையில் அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. கணேஷ் எடுத்துறதுக்குள்ள ரன் அவுட்டான்னு பார்த்தேன். சிங்கிள் ஒரு ரன் மட்டும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த் மற்றும் தினேஷ் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன்றுங்க மாறும். மறுபடியும் நல்ல டிஃபென்ஸுங்க, நடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு வால்ல நிறுவித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்கோலக் திசையில நல்ல ஸ்டாப் எடுத்துறதுக்குள்ள சிறந்த பந்து வீச்சாளர் சிங்கிள் ஒரு ரன் மட்டும். இத்துடன் ஓவர் நிறைவு குறிக்கிறது. ஒரு ஓவர் முடியுது. ஒரு ஓவருக்கு இந்த விக்கெட் ஏதும் விடாம எட்டு ரன் அடிச்சிருக்காங்க அரண்மனை சிறுவேல். நல்ல பேட்டிங்க, நல்ல ஓபனிங் ஃபீல்டு. இங்க பாப்போம் சிகான ஓவர் போற கண்டி பவுலிங் எண்ட்ல ராக் ராக் டு தினேஷ். ஓவர் விக்கெட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ங்க பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. இந்த டாட் பால பதிவு பண்றாரு. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. தரையிலே ஆடிட்டு இருந்தாரு இந்த பேட்ஸ்மேன். பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. செகண்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸுங்க, நல்ல ஒரு பேட்டிங். ஏன்னா ஃபீல்டரே இல்லை, கேப்லேயே போயிருக்கு. தெரியல சிங்கிள் ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் முயற்சி டாசா போட்டிருக்காருங்க. அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் எடுத்துறதுக்குள்ள ஒரு ஓட்டம் ஒரு ரன் மட்டும்ங்க. பஸ்திரீம் ஓர் எட்டி போட்டிருக்காருங்க. கேட்சான்னு பார்த்தா உடனே யாரில் இருக்கு, நல்லா கேட்சுங்க. குட் கேட்ச், லவ்லி டேக்கன். நல்ல ஒரு கேட்ச். மொதல் விக்கெட்டை இழக்கிறாங்க தினேஷ் விக்கெட்டை. அரண்மனை சிறுவயல் நல்லா போட்டுட்ருக்காரு ரெண்டாவது ஓவரை. ராக் நியூ பேட்ஸ்மேன் ரமேன் ஸ்ரீக்கில் இன்னும் ரெண்டு வந்துருக்கு. டெஸ்ஸாக போட்டிருக்காருங்க. இந்த பேட்டில் கனெக்ட் இல்லை, ரெண்டு ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. எடுத்துறதுக்குள்ளே நல்லா ரன்னிங், ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அந்த முத பந்தே ரெண்டு ரன் காடியிருக்காரு ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன்றுங்க மறுபடியும் டேஸாக போட்டிருக்காரு. பேட்டில் கனெக்ட் இல்லை. கீப்பருக்கு பின்னாடி ஃபீல்டர் இல்லைங்க, கேப்லேயே போயிருக்கு. எடுத்துறதுக்குள்ளே நினைக்கிறேன் ஆறு ரனுக்கு ஒரு முயற்சி இல்லைங்க. அங்கே ரெண்டு ரன் மட்டும். இரண்டு ஓட்டம் ரெண்டு ஓவருக்கு ஒரு விக்கெட்ல இருந்து 14 ரன் அடிச்சிருக்காங்க அரண்மனை சிறுவயல். இருக்கு மூணாவது ஓவர் போடுற கண்டி பவுலிங் எண்டில் கருப்பையா. ஒரு ரெண்டு விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன்ங்க டஸ்ஸாக போட்டிருக்காரு. பேட்டில் சரியாக கனெக்ட் இல்லைங்க. இல்லை ஒன்று ஆஃப் திசையில் எடுத்துறதுக்குள்ளே இங்கே சிங்கிள் ஒரு ரன் மட்டுங்க. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் இல்லைங்க, ஆஃபில் எழுத்து போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணுறாரு கருப்பையா. டாட் பால் ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் ஒரு டாப் வச்சுங்க, ரொம்ப ஹைட் டாப் இருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா இங்கே பவுலரே ஓடி போயிருக்கிறாரு. இரண்டாவது ரன்னுக்கு முயற்சி இல்லைங்க, கேட்ச் மிஸ் பண்ணி கருப்பையா டு ரமேஷ் எடுத்துறதுக்குள்ள இரண்டு ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. நல்லா ரன்னிங், ரெண்டு ரன்னுக்கு ஆடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம உனக்கு வந்திருக்கு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. குத்து நடத்துலேருந்து கீழே வந்திருக்குங்க. டாட் பால் எதுவும் இல்லை. லஸ்ட்டும் ஓர் டெஸ்ஸாக போட்டிருக்காருங்க. கேட்சான்னு பார்த்தா பாட்டில் சரியாக கனெக்ட் இல்லைங்க. ரொம்ப நேரம் ஹைட்டில் இருக்கு இங்கே ஃபீல்டர். இல்லை ஜித் கேட்ச் மிஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. இரண்டு ஓட்டம் ரெண்டு ரெண்டாக ஆடிட்டுருக்காங்க. கேட்ச் மிஸ் ஒரு ஒரு ரன்னும் முக்கியம், ஒரு ஒரு விக்கெட்டும் முக்கியம். நான் விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் இன்சைட் எஜ்ஜுங்க பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. நல்லா கீப்பிங்க, கீப்பர் நல்லா கீப்பிங் பாரதி. விக்கெட்டுங்க விக்கெட்டோட இந்த ஓவர் முடியுது. ரெண்டு விக்கெட்ல இருந்து 19 ரன் அடிச்சிருக்காங்க. 20 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் 18 பந்துக்கு 20 ரன் தேவை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராக் மற்றும் பாரதி. ராக் ஷேக்ல இருக்காரு. பவுலிங் இல்லை ஃபஸ்ட் ஓவர் போற காண்டி தினேஷுங்க. 6 அடிக்கும் பேட்ஸ்மேன் ராக் ஷேக்ல. ஃபஸ்ட் ஒன் டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. இங்கே கவர் திசையில்
அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்ங்க பிசில் அடிக்கப்பட்டு ஒரு ஓட்டம் தெரக்குல இங்க சிங்கிள் ஒரு ரன் மட்டும் ஆடி இருக்காங்க முத பந்தே ஒரு ரன் ஆடி இருக்காங்க செகண்ட் ஒன் பாரி ஷேக்ல வந்திருக்காரு ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காருங்க டு ஸ்டன்ஸ்க்கு மேல டாட் பால பதிவு பண்றாரு தினேஷ் முத டாட் பால தேர்ட் ஒன் மணி அடிக்க பார்த்தாருங்க ஆஃப்ல இழுத்து போட்டிருக்காரு மட்டையில் படாமல் பேக் டு பேக் டாட் பால்ஸ் நல்லா போட்டுட்டு இருக்காரு பேட்ல ஆனாவே ஸ்கோர் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் நல்லா கனெக்ட் இருக்கான்னு பார்த்தா இங்கே திசில கிளியர் பண்ணிருக்கங்க பவுண்டரி ஆனால் இங்கே லைனில் பார்த்து கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க பாரதி பேட்லேருந்து முதல் பவுண்டரி நல்லா ஷாட்டுங்க பால் நல்லா தெரிஞ்சிச்சு லாஸ்ட்டு மோர் நல்லா டிஃபென்ஸுங்க அப்படி எழுத்து போட்டாரு அங்க ஃபீல்டர் அங்க எடுத்துறாக்குள்ள சிங்கிள் ஒரு ரன் மட்டும் நல்ல பேட்டிங்க பவுண்டரி அடிச்சாலும் அடுத்த பால் டிஃபென்ஸ்க்கு போயிருக்காரு லாஸ்ட் ஒன் ராக் ஷேக்ல ஒரு ரிவர்ஸிங் முயற்சி தெளிவா போட்டிருக்காருங்க டாட் பால் மட்டையில் படாமல் கீப்பர் வசந்த் தஞ்சமூந்தாலோட அந்த ஓவர் முடியுது நிறைவேற்ற வேளையில் 12 பந்துகள் ஓவருக்கு இந்த விக்கெட் ஏதும் விடாம 6 ரன் அடிச்சிருக்காங்க பாலுக்கு பால் ஆடி இருக்காங்க 12 பந்துக்கு 14 ரன் தேவை பாப்போம் ரெண்டாவது ஓவர் போற கண்டி பௌலிங் எண்ட்ல சூர்யா ஸ்ட்ரைக்ல பாரதி ஃபர்ஸ்ட் ஒன்ங்க கன்னடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு லெந்த்ல வாய்ப்பில்லை டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலா போட்டுருக்காரு பந்துகளில் செகண்ட் ஒன் வீடு நினைக்கிறேன் டைரக்டுக்கு ஒரு முயற்சி அங்கே வெயிட் கொடுத்துருக்கேன் செகண்ட் ஒன்றீங்க பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு ஆனால் இங்கே ஃபீல்டர் கேட்சான்னு பார்த்தா நல்லா கேட்சுங்க கார்த்திக் சொல்லிட்டே கண்ணுங்க விக்கெட் முதல் விக்கெட் அளக்குறாங்க பாரதி விக்கெட்டை கோவில்பட்டி நல்லா வருங்க நல்லா போட்டிருக்காரு சூர்யா ஒரு ஷாட் 6 அடி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நல்லா டிஃபென்ஸுங்க ஃபுல் ஃபேஸில் போட்டாரு அழகாக பாயிண்ட்டுக்கு நேரம் கட் பண்ணி விட்டு அங்கே ஃபீல்டர் எடுத்துறதுக்குள்ள சிங்கிள் ஒரு ரன் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க பேட்டில் ஆனாவே ஸ்கோர் வந்துடும் பார்ப்போம் இன்னும் 11 ரன் தேவை ரீபாலுங்க பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு அங்கே என்ன ஒரு எஜ்ஜு இருந்துச்சுங்க உடம்புல மூஞ்சிலே பட்டுருச்சு தண்ணி மேலே பட்டுருச்சு நெக்ஸ்ட் ஒன்றுங்க இன்னும் ரெண்டு வந்துருக்கு 11 ரன் தேவை இங்கே மேலே பட்டிருக்குங்க லெக் பை டாட் பால் வாய்ப்பில்லை லாஸ்ட் ஒன் ஸ்டண்ட் ஒன் மணி ஆடி இருக்காருங்க அங்கே ஃபைனல் லெக் திசையில் கேப்லேயே போயிருக்கு அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை கிளியர் பண்ணும்னு நினைக்கிறேன் கிளியர் பண்ணியிருக்குங்க அங்கே பவுண்டரி பேட்டில் இருந்து பவுண்டரிங்க லாஸ்ட் வந்து பவுண்டரிக்கு ஆடி இருக்காரு அதனால ஓவர் முடியுது ரெண்டு ஓவருக்கு ஒரு விக்கெட்ல இருந்து 13 ரன் அடிச்சிருக்காங்க 6 பந்துக்கு 7 ரன் தேவை இந்த மேட்சை வின் பண்ண பார்ப்போம் 6 பந்துக்கு 7 ரன் தேவை பவுலிங் எண்ணில் அரவிந்துங்க ஒரு விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல அஜித் மொத்த பந்தே ஆடி இருக்காருங்க இங்கே மிட் விக்கெட்டுக்கு நேரம் சான்ஸ் ஃபார் உங்கள் ஃபீல்டர் கார்த்திக் நல்லா ஸ்டாப்புங்க எடுத்துறதுக்குள்ள இங்கே நல்ல ரன்னிங்காக 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க மொத்த பந்தே 2 ரனுக்கு ஆடி இருக்காங்க நல்ல பேட்டிங் செகண்ட் ஒன் ஒரு லோட்டஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் கீப்பரே எடுக்கிறாருங்க சிங்கிள் ஒரு ரன் மட்டும் வீட்டில் ஆடிட்டு இருக்காங்க 4 பந்துக்கு 4 ரன் தேவை ஸ்ட்ரைக்கில் ராக் ஒரு டேஸ் பந்துங்க அங்கே கீப்பர் மிஸ் பண்ணி பைஸில் உள்ளே வச்சு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க நல்ல ரன்னிங்க ஒரு ரன்னு முக்கியம் அதுவும் பைஸில் 2 ரன்னா பைஸில் 2 ரன் ஆடிருக்காங்க வயசில் 2 ரன் ஓடிருக்காங்க இன்னும் 3 பந்துக்கு 2 ரன் தேவை 5 டிராமானா விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்றுங்க இங்கே ஸ்கொயர் லெக் திசையில் அடிச்சிருக்காரு நான் அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் எடுத்துறதுக்குள்ள 2 ரனுக்கு ஒரு முயற்சி நல்ல ரன்னிங்க 2 ரன் ஓடி எடுத்துகிறாங்க நல்ல பேட்டிங் ராக் இந்த மேட்சை கோவில்பட்டி வின் பண்ணுறாங்க மேட்ச் 1/1 கோவில்பட்டி நல்ல பிளேங்க